வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரச்சனல். இன்றைய காணொளியில் ஆவணி மாதம் நாளையுடன் நிறைவு பெறுகிறது. எனவே ஆவணி மாதம் நிறைவு பெறுவதற்குள் இந்த ஒரு பொருளை தானமா கொடுத்துடுங்க என்ற ஒரு ஆன்மீக பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நான் ராஜ். ராஜ்சேனல் சார்பில் 12 தமிழ் மாதங்களுக்கும் உண்டான செய்ய வேண்டிய தானத்தை காணொளி வடிவில் உங்களோட நாங்கள் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைய காணொளியில் நாளை ஆவணி 31 ஆவணி மாதம் நிறைவு பெறுகிறது. இன்றைய தினத்தில் நம்ம செய்ய வேண்டிய தானத்தை இந்த காணொளியில் நம்ம பார்க்கலாம். நாளை 16 செப்டம்பர் வியாழன் அன்று ஆவணி மாதத்துடைய கடைசி நாளாக வருகிறது. எனவே புனிதமான இந்த ஆவணி மாதத்தில் என்ன தானம் செய்வதன் மூலம் அடுத்த வரக்கூடிய ஒவ்வொரு மாதங்களும் நமக்கு சிறப்பான மாதங்களாக அமையும்னு நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம். அவ்வாறு நம்ம பார்க்கும் பொழுது ஆவணி மாதத்தில் செய்ய வேண்டிய தானங்களில் முதன்மையாக வருவது தயிர் தானமே. தயிர் மற்றும் தயிர் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்களை ஆவணி மாதம் முடிவதற்குள் நம்ம மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்துடலாம். அந்த வகையில் இன்றைய தினம் அல்லது நாளை வியாழக்கிழமையில் அவசியமா நம்ம மற்றவர்களுக்கு தயிர் தானம் கொடுப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மேன்மை நிலையை நாம் அடைந்திடலாம். நம்முடைய வாழ்க்கையில் பல முயற்சிகளை நாம் எடுத்திருப்போம். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பல வேலைகளை நாம் செய்வதுண்டு. இவ்வாறு கடின உழைப்புக்கு பிறகும் வாழ்க்கையில் உயர்வு பெறாமல் இருப்பது போல ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அப்படியென்றால் ஆவணி மாதம் முடிய இன்று மற்றும் நாளைய தினம் இருக்குதுங்க. இந்த இருக்கக்கூடிய கால நேரத்தில் நம்ம மற்றவருக்கு தயிர் தானம் செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி வாழ்க்கையில் உயர்வு பெறுவதை நிச்சயமா நீங்க உணரலாம். கொடுக்கக்கூடிய தானம் யாருக்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுக்கு தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், சிறுவர்கள் என யாருக்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுக்கு சக்திக்கு ஏற்றவாறு ஒருவருக்கோ, 3 பேருக்கோ, 5 பேருக்கோ அல்லது 10 பேருக்கு வேண்டுமானாலும் நீங்க இந்த தானத்தை செய்திடலாம். ஆனால் ஆவணி மாதத்தில் செய்யக்கூடிய தயிர் தானம் என்பது மிகவும் புனிதமான ஒரு செயலாகவே கருதப்படுகிறது. வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு, தெய்வங்களுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்திற்கு தானமாக நம்ம தயிரையும் தானமாக கொடுப்பதன் மூலம் மிகவும் உயர்ந்த ஒரு செயலை இந்த ஆவணி மாதத்தில் செய்ததாகவே கருதப்படுகிறதுங்க. எனவே சக்தி வாய்ந்த ஆவணி மாதம் முடிய போகிறது. புரட்டாசி மாதமும் பிறக்கப் போகிறது. எனவே பிறக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக அமைய ஆவணி மாத கடைசியில் இந்த தயிர் தானத்தை தவறாம செய்திடுங்க. நிச்சயமா மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். தவறாம இந்த காணொலியை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே போல ஆன்மீக பதிவுகளுக்கு ராஜ்சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு பயனான ஆன்மீக தொடர்பான காணொலிகளுடன் உங்களுடன் நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி. வணக்கம். வணக்கம். பெருமாள் வழிபாடு செல்வ செழிப்புக்கு உகந்தது. ஆனால் இந்த உலகத்தில் பெருமாளுக்கு தான் அதிகப்படியான கடன் உள்ளது. குபேரனிடம் கடன் வாங்கியவர் பெருமாள் என்பதையும் நாம் அறிந்ததே. பெருமாள் திருமணத்திற்கு முன்பாக கடனாளியாகத்தான் இருந்தார். இப்போதும் கடனாளியாகத்தான் இருக்கிறார். இதுவரை பெருமாள் வாங்கிய கடன்